வாழ்க்கையில கஷ்டமோ நஷ்டமோ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். சந்தோஷத்துல சிரிக்கிறவன் மனுஷன், துன்பத்திலையும் சிரிக்கிறவன் பெரிய மனுஷன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே ஒருத்தரால சிரிச்சுட்டே இருக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா கஷ்டம்தான். ஆனா அப்படி எந்த சூழ்நிலையிலயும் ஒருத்தரால சிரிக்க முடிஞ்சா அவரால வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலயும் எதையும் கடந்து போக முடியுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? பொதுவா நாம எப்படி இருக்கோமோ அதே போல நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் இருக்கணும்னு எல்லாருமே விருப்பப்படுவோம். உதாரணத்துக்கு, எல்லாருமே சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கிற இடத்துல ஒருத்தர் மட்டும் சிரிக்காம அமைதியா இருந்தா அந்த ஒருத்தரால அந்த கூட்டத்துல இருக்கிற மொத்த பேரோட சந்தோஷமும் காணாம போயிடும். ஆக இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சிரிப்புல பல சிறப்புகள் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அசட்டு சிரிப்பு, ஆணவ சிரிப்பு, ஏளன சிரிப்பு, சாகச சிரிப்பு, நையாண்டி சிரிப்பு, புன்சிரிப்பு, மழலை சிரிப்பு, நகைச்சுவை சிரிப்புன்னு நிறைய இருந்தாலும் நாம பார்க்க போற இந்த ரெண்டு வகை சிரிப்புக்கு தான் நாம ஓடோடி உழைச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுல முதலாவது பெருமையில வர சிரிப்பு. வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் முதல் மாச சம்பளத்துல உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி தரும் போதோ, இல்ல வாங்கின சம்பளத்தை அப்படியே அவங்க அப்பா அம்மா கையில கொடுத்து ஆசிர்வாதம் வாங்கும் போதோ இந்த சிரிப்பை பார்க்கலாம். இன்னொன்னு நிம்மதியில வர சிரிப்பு. ரொம்ப நாளா உங்களை கவலையில இருக்க வச்ச பிரச்சனை ஒரு நாள் சரியாகும் போது, அப்பாடா இனி எந்த தொல்லையுமே இல்லைன்னு நினைக்கும் போது வரும் சிரிப்பை பாருங்க, அதுதாங்க நிம்மதியில வரும் சிரிப்பு. பொதுவா ரொம்ப குழப்பத்திலேயோ இல்ல ரொம்ப கஷ்டமாவோ இருக்கும் போது ஒரு குழந்தை கூட பேசியோ இல்ல விளையாண்டோ பாருங்க, அந்த குழந்தையோட சிரிப்பு நம்மள அறியாமலே நம்ம முகத்துல ஒரு சிரிப்பை கொண்டு வந்துடும். அடுத்தவங்களை சிரிக்க வச்சு பாக்குறதும் அடுத்தவங்க சிரிப்பை பார்த்து நாம சிரிக்கிறதும் எல்லாராலையுமே பண்ண முடியாத ஒரு அரிய விஷயம். ஆனா அப்படி இருக்கிறவங்க ரொம்ப வருஷத்துக்கு சந்தோஷமா வாழ முடியும்னு ஒரு ஆய்வுல சொல்றாங்க. நமக்கு பிடிச்ச விஷயத்த செய்யும் போதோ, நமக்கு பிடிச்ச பொருளை வாங்கும் போதோ, ஏன் மத்தவங்க படுற கஷ்டத்தை பார்க்கும் போதோன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துக்காக சிரிப்பாங்க. ஆனா சிலருக்கு சிரிச்சாலே பிடிக்காது, சிலருக்கு நாம சிரிச்சா பிடிக்காது. இப்படி சிரிப்பை பார்த்தாலே ஒதுக்குறவங்க சிரிக்கிறதுனால என்னெல்லாம் நன்மைகள் இருக்குன்னு சொல்றோம் கேளுங்க. நல்லா சிரிச்சா உங்க பிபி கம்மியாகும், ஸ்ட்ரெஸ் குறையும், உங்களுக்கு இருக்கிற கவலைகளும் பறந்து போகும், உங்களை எப்பவுமே பாசிட்டிவா வைக்கும். முக்கியமா எந்த ஒரு நபரோடையும் ஒரு நல்ல உறவு முறையை கையாள சிரிப்பே முக்கியமான விஷயமா இருக்கும். கடைசியா ரொம்ப வருஷம் ஆரோக்கியமா வாழ்வதற்கும் சிரிப்பே ஒரு மிக சிறந்த மருந்தா இருக்கும். கோபம், கவலை, சோகம்னு நீங்க எப்படி இருந்தாலும் அதுக்கு சிரிப்பு ஒண்ணுதான் சிறந்த மருந்துன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. சோ எப்பவுமே சிரிச்சுட்டே சந்தோஷமா இருங்க, மத்தவங்களையும் சிரிக்க வைங்க. மேலும் தகவல் அறிய தினகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.